பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு சர்மன்ஸ் ஃபார் ஜீசஸ் சீசன் 2 கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் ரெண்டு ஆசீர்வாதங்களை இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நம்ம மேலே பேச போகிறார். ஹல்லே லூயா! ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடை கொண்டு இந்த செய்தி மூலியமாக கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கை மேலே பேச போகிறான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லே லூயா! எவ்வளோ பேர் இந்த செய்தி கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க? சந்தோஷமாக கேட்போமா? காட் பிளஸ் யூ. இந்த நாளில் மத்தையின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலையும் லூக்கான சுவிசேஷம் 1 அதிகாரத்திலேருந்து ஒரு முக்கியமான குறிப்பை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லே லூயா! கர்த்தர் நிச்சயமாக இந்த குறிப்பை கொண்டு நம்ம வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்த போகிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி, இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்ற அந்த வசனத்தை இந்த நாளில் யோசித்து பார்த்தேன். கர்த்தராகிய தேவன் பல வருஷத்துக்கு முன்பதாகவே தன்னோட தீர்க்கதரிசிகள் மூலியமாக சொல்லப்பட்ட நாமம் இமானுவேல். ஆனால் பாருங்க, குழந்தைய என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா இயேசுன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அல்லே லூயா! தீர்க்கதரிசிகள் மூலியமாக சொல்லப்பட்ட இமானுவேல் என்ற பேர் வைக்காம எதனால இயேசு என்ற பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை உண்டாச்சு. அல்லே லூயா! அந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் தியானிக்க போறோம். நிச்சயமாக இது மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெளிப்பாடாக நம் அனைவருக்கும் அமையப்போது நான் விசுவாசிக்கிறேன். அல்லே லூயா! இந்த கேள்விக்கு எனக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு லிங்க் கிடைச்சதா நான் பார்க்குறேன். அல்லே லூயா! இந்த லிங்க் என்னன்னு கேட்குறீங்களா? தாவிதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததா நம்ம பார்க்குறோம். அந்த ஆண் குழந்தைக்கு சாலமன் என்று ஒரு பேர் வச்சதாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பாருங்க, கர்த்தராகிய தேவன் நாதான் என்ற தீர்க்கதரிசியை அமைச்சு அந்த குழந்தைக்கு எதிதியா என்று பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லே லூயா! இந்த ரெண்டு சம்பவத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, தீர்க்கதரிசிகள் மூலியமாக சொல்லப்பட்ட பேரால அந்த குழந்தைகள் அழைக்கப்படலை. ஆனால் மாறாக தாய் தகப்பன் வைத்த பேரை வச்சு அவங்கெல்லாம் அழைக்கப்பட்டாங்க. சாலமன் சாலமன் சொல்லி அழைக்கப்பட்டாரே ஒழிய எதிதியான்னு சொல்லி அழைக்கப்படல. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இமானுவேல் சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலியமாக சொல்லப்பட்டாலும் அவர் இயேசுவாக தான் அழைக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு சம்பவத்தை வைத்து கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை பேச போறாருங்க. அல்லே லூயா! அந்த பேர்களோட அர்த்தத்தை யோசித்து பார்க்கும் போது எதிதியா அப்படின்னா பிலவர் ஆஃப் த லார்டா, கர்த்தரால அதிகமாக நேசிக்கப்பட்டவன் சொல்லி அர்த்தமா. அல்லே லூயா! அதே போல சாலமன் அப்படின்னா சமாதானம் அர்த்தமா. அதே போலதான் இமானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். இயேசு அப்படின்னா உலகத்தின் இரட்சகர். அல்லே லூயா! இந்த காரியத்துக்கு விளக்கம் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 1 Kings 5:3-4 சாலமன் இப்படியாக சொல்றாரு, தன்னோட தகப்பனாகிய தாவீதுக்கு அநேக யுத்தங்கள் உண்டாச்சு, அநேக போராட்டங்கள் இருந்துச்சு, அநேக சத்ருக்கள் இருந்தாங்க. ஆனா சாலமன் என்ன சொல்றாரு, இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அல்லே லூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, விரோதியும் இல்லையா, இடையூறும் இல்லையா. அல்லே லூயா! எங்கும் சமாதானம் தானா, எங்கும் வந்து சந்தோஷம் தானா. அல்லே லூயா! இதுல நமக்கு என்னதுமா புரியுது, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட அந்த சாலமன் மூலியமாக கர்த்தர் தன்னோட ஜனங்களுக்கு 3 விசேஷமான காரியம், 3 முக்கியமான காரியம். அதாவது இஸ்ரவேல் தேசம் எங்கும் இளைப்பாறுதல், அதே போல எந்த விரோதியும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாதுன்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாலமன் மூலியமாக கர்த்தர் பேசினான்னு சொல்லி பார்க்குறோம். அல்லே லூயா! அதே போல நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசித்து பார்க்கும் போது சாலமன்னா சமாதானம், ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக இருந்தார் இல்லையா. அல்லே லூயா! சாலமனிலும் பெரியவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. சாலமன் மூலியமாக கர்த்தர் கொடுத்த அந்த இளைப்பாறுதல், அந்த விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இடையூறு இல்லாத வாழ்க்கை, அதுக்கினும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நம் அனைவருக்கும் கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கொடுக்க போறாருந்தாங்க இந்த நாள் செய்தி. அல்லே லூயா! எவ்வளோ பெரிய வெளிச்சம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வெளிப்பாடு பார்த்தீங்களா. இதனால் வரைக்கும் நம்மளை எதிர்த்த எல்லா சத்ருக்களையும், எல்லா விரோதம் செய்தவர்களையும், நம்மளோட வாழ்க்கையின் சமாதானத்தை திருடுனவங்களை எல்லாரையும் கர்த்தர் நம்ம கால்கள் கீழே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உறுதியாக போட போறாருன்னு சொல்லி கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கறத நான் பார்க்குறேங்க. அல்லே லூயா!
இந்த செய்தியில எனக்கு ஒரு ரெண்டாவது குறிப்புங்க, ஒரு அழகான குறிப்பு. நிச்சயமா நீங்க கேட்டே ஆகணும். இதன் மூலியமாக ஒரு ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கத்த நம்ம வாழ்க்கையில பேசணும் நான் பாக்குறேங்க. பேர் வைக்கும் போது இயேசுன்னு சொல்லி பேர் வைக்கும் போது தாயும் அதே பேரை வைக்கிறாங்க, தகப்பனும் அதே பேர் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்ரியல் தூதன் மரியாள் கிட்ட போகும்போதும் இயேசு என்ற பேர் வைங்கன்னு சொல்றாங்க. அதே போல யோசேப் கிட்ட போகும்போதும் அதே பேர் சொன்னதுனால ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரே பேர் வைக்கிறத நான் பார்க்கிறேங்க. இந்த காரியத்தை பார்க்கும் போது யோவான் சனங்கனுக்கும் அதே போல ஒரு சூழ்நிலை உண்டாரதை நான் பார்க்கிறேங்க. அவர் பிறந்த உடனே பேர் வைக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாயார்ட்ட கேட்கும் போது அவங்க யோவான்னு சொல்றாங்க. யோவானா, என்ன இந்த பேர் புதுசா இருக்குதே, நம்ம ஜக்காரியான்னு வைக்கலாம்னு சொல்லி பார்த்தோமே, யோவான் புதுசா இருக்குதே, கேள்விப்படாத பேரா இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசாம தகப்பன்கிட்ட கேட்போம். அதே நேரத்தில் தகப்பன் ஊமையா இருந்தார், பேச முடியாம இருந்தார். அல்லேலூயா, அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அவரை எழுதி காமிக்கிறாரு யோவான்னு சொல்லி. அல்லேலூயா, அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது, அம்மாவும் ஒரே பேர் சொல்றாங்க, அப்பாவும் ஒரே பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, இந்த காலங்கள்ல இந்த ஒற்றுமையை தான் கர்த்தர் நம்ம அனைவருக்குள்ளையும் பேச போறாருங்க. குடும்பத்துல ஏக சிந்தையா இருக்கும் போது சண்டை வராது இல்லையா, எந்த பிரச்சனையும் வராது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்ம அனைவருக்கும் உறுதியாக தரப்புறம் நம்ம விசுவாசிக்கிறேங்க. அல்லேலூயா, கிறிஸ்துவின் பிறப்பின் வேலையில நடந்த அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நிறைவாக கடந்து வர போதுங்க. அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். எவ்வளவு பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு? நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த இந்த ரெண்டு முக்கியமான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த இளைப்பாறுதல் இந்த நாளில் தரார், சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை தரார். அதே போல ஒரு ஒற்றுமையின் அபிஷேகத்தை நம்ம குடும்பத்தின் மேல இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தர் பேசுறதை நான் பார்க்குறேங்க. என்னோட சேர்ந்து கர்த்தர் நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமே. ஆண்டவர், இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தர் கொடுத்த இந்த அழகான விளக்கத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய நாமத்தை கொண்டு கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரமா, ரட்சகராக கடந்து வந்தீங்க. அதே போல ஒரு மிகப்பெரிய சமாதானம், சமாதான பிரபுவா இருந்து எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சமாதானத்தை இந்த நாளை நிரப்பி விட்டதுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. காலங்கள்ல உண்டான சமாதானத்துக்கினும் இந்த காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பேச போறதுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம், பேசி விட்டதுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல ஒரு ஒற்றுமை அப்பா, ஒரு ஏக சிந்தை அப்பா, ஒன்னஸ் of mind அப்பா, ஒரு யூனிட்டி இந்த நாள்ல என் தேவனே எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க அதுவே சுவாமி ஆசீர்வாதமாக பேசுனதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே. ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கையினாலதான் அநேக பிரச்சனைகள் உண்டாகுதுப்பா. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அங்க அனைவரும் ஒற்றுமையாக இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல பேசுனதுக்காக நன்றி இயேசுவே. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாள் நம்மளுக்கு பேசியிருக்காரு இல்லையா. அல்லேலூயா, இந்த ஆசீர்வாதமான செய்தியை அநேகருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சந்தோஷமா இருங்க. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.